ஆம்னர்களே தொடர்கின்றது மறுபக்கம் நிகழ்ச்சி இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியிலே இலங்கையினுடைய வெளிநாட்டு சேவையிலே பலகாலம் பணியாற்றி பணியாற்றி ஓய்வு நிலையில் இருக்கின்ற முன்னாள் வெளிநாட்டு ராஜதந்திரி எங்களது திரு தர்மளசிங்க ஐயா அவர்கள் வருகை தந்த பல விடயங்களை பரிமாறிக்கொள்கிறார் உதாரணங்களோடு திரு உயர் திரு தர்மளசிங்க ஐயா அவர்களே உங்களிடம் தொடர்ச்சியாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் நடைபெறவிருக்கின்ற இந்த வடமாகாண சபை தேர்தல் அதில் இருக்கின்ற அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் அது எந்த விதமான அதிகாரங்களையும் தமிழ் மக்களுக்கு தரவில்லை ஏனெனில் அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்பது ஆளுநருடைய கையிலே இல்லாவிட்டால் ஆளுநர் என்ற பதவிக்குரிய ஆளுமை மிக்கதாக இருக்கிறது ஆகவே இங்கே ஒரு முதலமைச்சராக தமிழர் நியமிக்கப்பட்டாலும் கூட அது ஆளுநரது ஆளுகையின் கீழேயே இருக்கும் ஏனெனில் ஆளுநர் என்பவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதியாக இங்கே இருக்கிறார் ஆகவே மத்திய அரசினுடைய ஆட்சிதான் மாநிலம் இல்லாவிட்டால் மாகாணத்திலும் இருக்கும் என்ற ஒரு என்ற ஒரு பரவலாக ஒரு கருத்துருவாக்கம் இல்லாவிட்டால் ஒரு பேசுபொருளாக இது பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் அது தொடர் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நண்பர் சந்திரன் அவர்களே நன்றி உண்மையில் இந்த பதிமூன்றாவது திருத்தம் அல்லது பதினாலாவது திருத்தம் இதெல்லாம் புல்ஷீட் என்று இங்கிலீஷில் சொல்லுவார்கள் மற்ற அதோடு எங்களுடைய இதுகளை பற்றி கதைக்கிற எங்கிற தலைவர்கள் பேசுறதெல்லாம் அதையும் இங்கிலீஷ் சொல்கிறேன் பிளேயிங் டு கேலரி என்று சொல்லுவார்கள் சுமார் பேக் ஆட்டல் விளையாட்டுகள் உண்டு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டில் சிங்களவர்களுக்கு அதிகாரம் உண்டு இப்போ நான் இந்த கா என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் இருக்கிறார்கள் என்ற கொழும்பு வீட்டுக்கு பக்கத்தில் நான் சிங்கள மக்களுடன் வாழுகிறேன் அவர்கள் எந்தவித அதிகாரம் இருப்பதா எனக்கு தெரியவில்லை கொழும்பிலே எங்கள் தலைவர்கள் வாழுகிறால் ரொம்ப அதிகாரம் உண்டு ஜிஜி ஜி ஜா என்ற குடும்பத்துக்கு நல்ல அதிகாரம் உண்டு சம்பந்தனையா என்ற குடும்பம் சம்பந்தனையாவுக்கு நல்ல அதிகாரம் உண்டு ஆனால் அவர்கள் வெளியில் பெற முடியாத நிலைகளில் எங்களுடைய இயக்கங்களில் இருந்து பேந்து தேசிய நீரோட்டத்துக்கு சேர்ந்த தலைவர்களுக்கு கூட அவர்கள் இன்றைக்கு பேசி அவமதிக்கும் இராணுவமும் போலீஸும் அவள் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு கொடுத்தது அவர்கள் எப்பவும் தான் இருந்திருக்கிறார்கள் இந்த அதிகாரம் என்பது இன்றைக்கு அதிகாரம் எங்கே இருக்கிறது என்றால் யாழ்ப்பாணத்தில் அரசாங்க அதிபர்கிட்ட உள்ளது பிரதேசியலர்களும் உள்ளது போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளது இதுகளை தவிர இந்த பதிமூன்று திட்டம் இல்லாட்டி பதிமூன்றே திட்டத்தால் மக்களுக்கு அதிகாரம் பெறுவது என்பது ஒரு ஒரு புத்தி உண்மையான புத்திஜீவிகள் ரூட் இன் இன்டெலக்சுவல் ஏற்றுக்கொள்வார்கள் உண்மையான இன்டெலெக்சுவல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரூட் இன் என்று நான் குறிப்பிடுவேன் சும்மா தங்களை இன்டெலெக்சுவல் என்று சொல்லிக் கொண்டிருந்து இந்த என்ஜிஓகளை நடத்தி கொண்டு இருக்கிறாள் ரூட் இன் இதில் வந்து இந்த விடயத்தில் வந்து தமிழ் மக்களுக்கு அதிகாரம் என்கின்ற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் இங்கே சிங்கள மக்களுக்கு அதிகாரம் இல்லை சிங்கள மக்களுக்கு அதிகாரம் இருந்து சிங்கள மக்களுக்கு பிரச்சனைகள் இல்லையென்று சொன்னால் இங்கே ரெண்டு மூன்று சிங்கள மக்களை பிரதித்துவப்படுத்தும் இயக்கங்களிடமிருந்து அரசுக்கு இல்லை அரசுக்கு எதிரான கிளர்ச்சிகள் இடம்பெற்றிருக்காது மற்றது நீங்கள் நீங்கள் நீங்க சொல்ற சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிரதேச சபைகளிலே அதிகாரம் இருக்கிறது அரசாங்க அதிபரிடம் அதிகாரம் இருக்கிறது பொலிஸ் நிலையத்திலே அதிகாரம் இருக்கிறது என்று அதேத்தானே அவர்கள் போலீஸ் நிலையத்தின் அதிகாரத்தை போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் எங்களிடம் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஆகவே பொலிஸ் கழகத்திலே அதிகாரம் இருந்தால் அந்த பொலிஸினுடைய தலைமை பொறுப்புகளிலே தமிழர்கள் தமிழர்களிலேயே இருக்க வேண்டும் அதே அவர்கள் போலீஸ் அதிகாரம் என்று வேறொரு பாணியிலே கேட்கிறார்கள் இல்லையா இந்த விடயங்கள் இப்பொழுது முனைப்பாக கதைப்படுவதற்கு காரணம் அரசாங்கம் மக்களுக்கு ஏ மே பத்தொன்பதுக்கு பிறகு அரசு மக்களுக்கு செய்து கொண்டு வரும் சேவைகளை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்கள் அதை அதற்கு எதிரானவர்கள் எடுக்கும் அஸ்திரம் அதுக்கு மிக துன்பம் என்னென்றால் இந்த இலங்கையின் ஒரு பிரதான நாங்கள் சுதந்திரம் அடையும் பொழுது எங்கள் மதிப்புக்குரிய டிஎஸ் சென்னக்காஜா அவர்கள் எங்களுக்கு இந்த சுதந்திரம் அடைந்த காலத்தில் எங்கள் பிரதமராக இருந்து செயலாற்றி பல நல்ல விஷயங்களை செய்த அந்த கட்சி இன்று திசை தெரியாமல் போய் கொண்டிருக்கிறது அவர்களும் இந்த கூத்துகளில் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அது அவர்களுக்கு தான் நட்டம் என்றால் அவர்கள் மிக நாங்கள் சிந்திக்க போகிறோம் மிக காலகட்டம் வரைக்கும் அவர்கள் த இந்த அரசை கப்பற்றக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படாது ஏன்டா அவர்களின் சரியான அரசியல் நிலைப்பாடு எடுக்கவில்லை அவர் புறம் இருக்க இந்த தமிழ் மக்களுக்கு அதிகாரம் இப்போ ஒன்றும் அந்த அந்த பா வாக்கியம் எல்லாம் உண்மையிலே பிள்ளையான வாக்கியம் சிங்களம் இங்கே அங்கே அங்கே அதிகாரம் என்றால் உங்களுக்கு தெரியும் சீன தலைவர் மாவோ சொல்லியிருந்தார் த பொலிட்டிக்கல் பவர் ஸ்டெம் ஃப்ரம் த பரல் ஆஃப் த கன் அண்டு துப்பாக்கி அதிகாரம் அரசியல் அதிகாரம் துப்பாக்கி குழாயில் பிறக்கும் பிறக்கமண்டு உங்களுக்கு தெரியும் எங்கள் புலி நண்பர்கள் இங்கே துப்பா துப்பாக்கி குழாய் குழாய் வச்சு அரசியல் அதிகாரம் செய்து கொண்டிருந்தார்கள் அங்கே அரசியல் அதிகாரம் அங்கே தான் இருக்கும் பதிமூன்றையிலே எவரிடம் துப்பாக்கி இருக்கின்றதோ எவ் அவர் அவர்களுடைய அதிகாரம் இங்கே இருக்கும் இதெல்லாம் பொய்க்காது எங்களுக்கு தேவை என்ன வாழ்க்கை நாங்கள் வெளிநாடுகளுக்கு ஓடுறது வாழ்கிறதுக்கு எங்களுக்கு இங்கே பிரச்சனை தெரிந்த உங்களுக்கு தெரியும் நான் என்னென்னு சொல்ல நான் ஒரு சுப்பிரமணிய பாரதியார் திருவள்ளுவருடைய மிகப்பெரிய அவர்களுடைய ஒரு காதலன் அவர் சொன்னார் நாங்கள் கண்கள் விற்று சித்திரம் பார்ப்போம் பார்ப்ப வேண்டிய பாடியிருந்தார் உண்மை இன்று இந்த ஜெ ஆஸ்திரேலியன் எம்பசி எவ்வளவுதான் சொன்னாலும் இந்த கடலுக்குள்ளாகவே ஆஸ்திரேலியாவுக்கு காசு சம்பாரித்து விட வேணும் என்கின்ற முனைப்பை குறிப்பாக இந்த ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர்கள் எவ்வளவு தூரம் அறிவில் பின்தங்கி இருக்கிறார்கள் இந்த திரகடலோடு திரவியன் தேட வேணும் என்கின்ற அந்த முனைப்பில் எதையும் செய்வார்கள் இவர்களுக்கு தேவை அழிவு இந்த விடயங்கள் இந்த ஐநா சபையில் பேசுகிற விஷயங்கள் இந்த வேறு என்ஜிஓகள் பேசுகிற விஷயங்கள் இந்த பத்திரிகைகள் போடுற தலையங்கங்கள் கூட அவர்கள் பட்டி எடுத்து கொண்டு போவார்கள் இந்த கப்பலில் போகும் பொழுது உங்களை தெரியும் உங்களோட சென்று பேர் ஏனென்றால் அவர்களுக்கு தேவை கண்ணிரண்டும் விற்று சித்திரம் வாங்குதல் ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் துணை போவது எங்களின் தலைவர்கள் எங்களின் மக்களின் அபரிமிதமான வாக்குகளை பெற்ற எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அவர்கள கூடுதலாக வாக்களை பெற்றார்கள் நான் நிலைமை அவ்வாறு நிற்க இருக்க இல்லை அவர்களை அவர்கள் கூடிய வாக்களை பெற்றதுக்காக அவங்க அவர்கள் ஆனால் இங்கே இங்கே ஒரு நீங்கள் சொல்வது மாதிரி ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள் அதோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விடயம் இந்த இங்கே வடமான சபை தேர்தல் நடத்தப்பட்டு அதிலே யார் வெற்றி பெற்றாலும் அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக என்ன இல்லாவிட்டால் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பாக ஐக்கிய தேசிய கட்சியாக என்ன இல்லாவிட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வெற்றி பெற்றாலும் அது ஜனநாயகத்துக்கான வெற்றி இலங்கையினுடைய வெற்றி என்று குறிப்பிட்டீர்கள் அதை மறக்கவில்லை ஆனால் இன்னொரு புறம் நீங்கள் ஆழமாக பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கே எமது அரசியல் தலைமைகள் இல்லாவிட்டால் நீங்கள் சொல்வது மாதிரி இந்த அரசியல் தலைமைகள் அஹ் வாக்கு பெற்றிருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கையை விட வாக்களிக்காதவர்களுடைய எண்ணிக்கை அதற்கு சமனாக அல்லது சற்று கூடவாக இருக்கின்ற பொழுது இங்கே ஜனநாயக மீதான ஒரு நம்பிக்கையை மக்கள் இழந்திருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியாதா

வாக்களிக்கலாம் அவர் வாக்களித்தால் அது அதிகமாக பெற்றால் மீள வாக்காளர் தேர்தல் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை மாற்றி தேர்தல் வைக்கிறார்களாம் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்ற வாக்குகளினுடைய அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது வாக்களிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்களே நல்லது ஆனால் உண்மையில் எங்களுக்கு இருக்கும் வழிவகைகளில் கண்ணுக்கு தெரியும் வகை வழிவகைகளில் மக்கள் ஆதரவு ஜண்டு இருப்பது தேர்தல் மூலம்தான் ஆகவே மக்கள் வாக்களிக்காவிட்டாலும் அந்த மக்கள் வாக்களித்திருந்தாலும் கூட இந்த விகிதாசாரத்தில் தான் அந்த வாக்களிக்காத மக்களும் போற்று நாங்கள் சும்மா எண்ண முடியும் இல்லை விவாதிக்கவும் முடியும் ஆனால் அவர்கள் வாக்கை பெற்றபடியால் அவர்களால் மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி அதில் அது ஆனால் அவர்கள் ஏன் வாக்களிக்கவில்லை எதற்காக வாக்களிக்கவில்லை என்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னொரு பொழுது இருந்த மாதிரி தமிழக கட்சி அல்லது அந்த கட்சிகள் இருந்த மாதிரி இல்லை அவர்கள் வெற்றி பெற்றபடியால் நாங்கள் அதை அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக இல்லை அவர்கள் முன்னிருந்த ஆதரவுகளுக்கு இல்லை அத்துடன் அந்த இன்றைக்கு சர்வதேச ரீதியாக நடைபெறும் நிகழ்வுகளும் எங்கள் பத்திரிகைகள் தாங்கி கொண்டு வரும் செய்திகளும் அவர்கள் பிரசாரம் செய்யாமலே அவர்களுக்கு பிரசாரமாக அமைகின்றன அதுவும் மக்களுக்கு தெரியும் அந்த விடயங்களை சுட்டி காட்டுற ஒரு ஒரு உண்மையான ஒரு சேவையை இந்த இந்த டான் டிவி செய்து வருவதில் எனக்கு மிகவும் ஒரு உடன்பாடுண்டு ஏனென்றால் அவர்கள் இந்த இதில் ஒரு எடிட் பண்ண மாட்டார்கள் இதில் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அவர்கள் கேட்க மாட்டார்கள் எத்தனையுமே திட்டுகிறார்கள் அதே மக்களுக்கு தான் போச்சே இருக்கின்றது அந்த எனக்கு தெரியும் மற்ற நான் சக்தி டிவியால் வர வர டிவியில் நான் நான் அதில் எதிர்க்சா உடனே நிப்பாட்டி போடுவார்கள் நாங்கள் நடுகைதில் அவதானிக்கிற நாங்கள் ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த மக்க மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருந்தபடியே தான் அவர்கள் அவர்களுக்கு கூட வாக்கள் விழுந்தது அந்த அந்த ஒரு வழிமகை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ஆத்து ஆகவே நண்பர் அவர்களே ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியின் அர்த்தமின விளங்குகின்றது ஆனால் அவர்களுக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு இருக்கென்று நான் ஏகோபித்தல் அவருடைய ஆதரவு வங்கி மிகவும் குறைந்து விட்டது அது மட்டுமல்ல இன்று பத்திரிகை செய்திகளின் படி ம மதிப்புக்குரிய விக்னேஸ்வர் நைஜாவை அவர்கள் பிரதம வேட்பாளராக போடுவதாக பத்திரிகை செய்திகள் சிலது வந்து கொண்டிருக்கின்றது அதில் இவ்வளோ இவ்வளவு தூரம் உண்மையுன்னு தெரியவில்லை அவரை போன்ற ஆக்கலை நாங்கள் வரவேற்க வேண்டும் அவர்கள் இலங்கை நீதி சேவையில் இருந்தவர்கள் அவர்கள் அரசாங்கத்திலே சத்திய பிரமாணம் எடுத்து இலங்கையின் அரசியலமைப்பை மிகவும் உன்னிப்பாக நடத்துவதில் மிகவும் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள் அவர்களும் வந்து இந்த அதே மாதிரி இந்த அரசியலமைப்புக்கு உடன்பட்டு இந்த விஷயங்களை நடத்தி கொண்டு போவது மிகச் சிறப்பாக அமையும் அவர் அவர்களுடைய வரவு மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் அவரை போன்றவர்களை நாங்கள் வரவேற்க வேண்டும் அரசியலுக்கு அத்துடன் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த இவர்கள் ஏன் வாக்களிக்கவில்லை என்று நான் கூட ஒன்று அவர்களுக்கு தேர்தலின் நம்பிக்கை இல்லை தேர்தல் க போட்டியின் கட்சிகளின் நம்பிக்கை இல்லை மற்ற இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் வாக்குறுதிகள் என்பதில் அவளுக்கு நல்ல நம்பிக்கையும் அனுபவம் உண்டு அந்த காரணங்களைத்தான் குறிப்பிட முடியும் உண்மையிலேயே மீளவும் 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 இப்பொழுது முப்பது வருடங்களாக சம்பந்த ஐயா பார பாராளுமன்றம் போய்கொண்டிருக்கிறார் இந்த தமிழரசு கட்சி சார்பிலே பலரும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஒரே தேர்தல் விஞ்ஞானம் மீளவும் நாங்கள் விடுதலை பெற்றுத் தருவோம் என்ற தோரணையிலே அவை நீங்கள் சொல்வது மாதிரி நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாததால் வாக்களிக்காமல் போயிருக்கலாம் நீங்கள் வெளிநாடுகளிலே நீண்டகாலம் வசித்திருப்பதால் உங்களுடைய அனுபவம் இல்லாவிட்டு உங்களுடைய பட்டறிவு என்பது உண்மையில் எமது மக்களுக்கு உதவும் என்று கருதுகிறார் அந்த வகையிலே வெளிநாடுகளிலே அல்லது நீங்கள் வசித்த நீங்கள் சர்வீஸ் செய்த வெளிநாட்டு சபையில் இருந்த காலங்களிலே அங்கேயும் வேறு வெவ்வேறு தேசிய இனங்கள் இருக்கும் உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் பல இனங்கள் வாழுகின்றன அவர்கள் இந்தியர்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்களாக மேகோவித்தவர்களாக ஒன்றுபட்டுக் கொள்கிறார்கள் ஆனால் அந்த சூழ்நிலை இலங்கையிலே இதுவரையும் வரவில்லை இப்பொழுது முதலிலே அந்த இலங்கை அணி வேறொரு இந்தியா அணியுடன் கிரிக்கெட் அணி ஆடினால் அவர்கள் நிறைய பேர் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்த நிலை இருந்தது அதே போல பாகிஸ்தான் அணியுடன் இலங்கை அணி விளையாடினால் இங்கே இருக்கின்ற முஸ்லீம் மக்கள் பாகிஸ்தானுக்கு

அவர்களே உங்களுடைய கேள்வியில் ஒரு தவறு உண்டு என்னவென்றால் நாங்கள் இலங்கையில் இந்த இனங்கள் ஒற்றுமையாக வாழவில்லை என்றும் ஏனே நாடுகளில் வாழ்கின்றன என்றும் அங்கே அவர்கள் நன்றாக சிறுபான்மை இனங்கள் இருக்கிறார்கள் என்றும் இங்கே அப்படி இல்லை என்றும் குறிப்பிட்டீர்கள் அதில் அடிப்படை தவறு உண்டு என்னவானால் உங்களுக்கு தெரிய வேண்டும் இலங்கையில் முழு மாவட்டங்களிலும் தமிழர்களும் சிங்களவர்களும் முஸ்லீம்களும் வாழ்ந்தார்கள் எங்களுடைய இன்றும் சொல்லுவார்கள் எனது வயதில் உள்ளவர்கள் சிங்கள நண்பர்கள் எங்களுக்கு தமிழ் டாக்டர் மாத்தி டாக்டர் மாத்தியாட்ட போகிறது தான் விருப்பம் எங்களோட இருந்தவர் பொயின் சேர்ந்த ஒரு டாக்டர் என்று சொல்லுவார்கள் அதை போன்றும் அங்கே பி பிள்யூடி ஓவசியர் மேர் இன்ஜினியர் எல்லோரும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் அது மாதிரி கட முதலாளிமேரின் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் எல்லாரும் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறேன் உங்களுக்கு இப்பொழுது நான் குறிப்பிடுகிறேன் தமிழ் தலைவர்கள் தொன்று தொட்டு வாக்கு வங்கி காண்டி இனவாத பேசி நாங்கள் ஒற்றுமை இல்லை நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொல்லி இனவாதை கிளப்பினார்கள் அங்கே சைவக் கோயிலுக்கு சிங்கள மக்கள் நான் சென்று வந்தார்கள் இன்றும் சென்று வருகிறார்கள் நான் அண்மையில் ரெண்டு மாதத்துக்கு முன்னான் காலிக்கு போயிருந்தேன் எனது மகனுக்கு அங்கு ஒரு காளி கரப்பட்டியா அவர் டாக்டராக இருக்கிறார் அவர் கரப்பட்டியாவில் தான் சோனை நடைபெற்றது நான் கரப்பட்டியாவுக்கு சென்றேன் அவரே சோனைக்கு விட்டு நான் காளி சர்வதேச கிரிக்கெட் அரங்கத்துக்கும் சென்று அது பக்கத்தில் உள்ள காளி சிவன் கோயிலுக்கும் சென்றேன் அங்கே தாமரை பூக்களை கைகளிலே தாங்கி எங்கள் சிங்கள சௌரர்கள் வரிசையில் நின்று பூசைக்கு சென்றார்கள் நீங்கள் கூறுமா போலல்ல அல்ல உண்மையான பிராக்டிக்கலான நடைமுறையில் உள்ள விஷயம் எங்கள் ஜிஜி பொன்னம்பலம் ஐயாவுடைய மகனுடைய சொத்துகள் சுதந்திரங்கள் எல்லாம் வடகிழக்கு காப்பால் இருக்கின்றன அதுகளின் சிங்கள நாட்டில்தான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கின்றன எங்களுடைய தலைவர்கள் ஆனந்த் சங்கரியாக அப்படி இராது ஏனைய தலைவர்கள் எங்களுடைய முழு தலை தமிழ் இனத்தை பற்றி தார் தலகுகளாக பேசும் தலைவர்கள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை அவர்கள் அத்தனை பேரும் பத்திரிகை சாம்பவான்கள் பத்திரிகை துறையை நடாத்தும் முதலாளிகள் உட்பட அவர்கள் சிங்கள மக்கள்தான் அவர்களுடைய நிறுவனங்களில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடார்கள் இங்குதான் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது சிறுபான்மையினம் உண்மையில் சிறப்பாக வாழ்வது இலங்கையில் தான் நான் ஒரு முறை குருநகலுக்கு போயிருந்தேன் ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முன்னாள் அங்கே ஒரு ஒரு மிகவும் ஒரு ஒரு மௌலவியார் அவர் பெரிய தொழிலதிபர் அதிபர் அவர் பெரிய ஹோட்டலிலும் பெற்றிருக்கிறார் அவர்களை கண்டவுடன் சிங்கள தொழிலாளர்கள் சால்வியை இங்கே சிறுபான்மை தமிழர்கள் எப்படி எந்த தமிழர்களுக்கு சால்விய கீழே தோளில் உள்ளதை கீழே கட்டுவார்களோ அதை போன்று கட்டினார்கள் அவர்கள் அவர்களை இவர் பேர் ஒரு முஸ்லீம் முதலாளி நான் ஒரு சிங்களால் என்று பார்க்கவில்லை நீங்கள் இன்றும் போகலாம் நான் இப்போ அண்மையில் கிளப்புக்கு சென்று வந்தேன் அங்கே நான் ஹபரணையில் சாப்பாட்டுக்காக இறங்கினேன் அதில் நாங்கள் எந்த மனைவி ஒரு முஸ்லீம் கடையில் தான் புரியாணி சாப்பிட விரும்பினார் அதற்காக அங்கே சென்றேன் முதலாளியின் சென்றொரு வேலையாட்களும் தான் முஸ்லீமாக்கள் அடுத்து அந்த பொம்பளை ஆம்பிளை அத்தனை பேரும் சிங்களவர்கள் அப்பொழுது இந்த ஏதோ ஒரு முஸ்லீம் இடங்களில் பிரச்சனை என்று சொல்லியும் பத்திரிகையில் பெருகுது அந்த தாக்கங்கள் ஒன்றும் அங்கே இருக்கவில்லை நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறேன் சிறுபான்மை இனங்கள் மிக சிறப்பாக வாழ்வது இலங்கையில் தான் ஆம் நீர்களே மீண்டும் நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ளலாம் இலங்கையிலே தான் சிறுபான்மையினர் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெரும்பான்மையினத்துக்கு சமனாக சுதந்திரத்தோடு வாழ்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வேளையில் ஒரு விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொண்டு மறுபக்கம் நிகழ்ச்சியை தொடரலாம் நீர்களே